Hi friends, welcome to Cook with Anu. இன்னைக்கு நம்ம வீட்ல எல்லாரும் ஈஸியா செய்யற மாதிரி ஒரு முறுக்கு பண்ண போறோம். அதுக்கு ஒரு panல 1/2 கப் தண்ணி விட்டுக்கறேன். அரிசி மாவுல தான் இந்த முறுக்கு பண்ண போறோம். அதுக்கு நான் இப்ப வந்து 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி விட்டுக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் பெருங்காய தூளும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு நீங்க காரம் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதையும் அரைச்சு சேர்த்துக்கலாம். இதல ரெண்டு ஸ்பூன் ஊற வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலா நீங்க பட்டரும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவை சேர்த்துட்டு ஃப்ளேம சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப நல்லா அடிபிடிக்காம கட்டிப்படாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இது கொஞ்சம் ஆற விடுங்க. கை பொறுக்குற சூடு வர்ற வரையும் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் சப்பாத்தி மாவு போல பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்க எண்ணெய் அளவு கம்மி பண்ணாலோ இல்ல தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மாவை போட்டிருந்தாலோ உங்களுக்கு வந்து ரவுண்ட் பண்ண வராது. ஸோ அதை கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ரவுண்டாக பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இதை ரவுண்ட் ஆக்கிக்கலாம். இது போல எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடாயிருச்சு. ஃப்ளேம மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்ப எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துடலாம். நீங்க ஹைல வச்சு முறுக்கு போட்டீங்கன்னா வெளியில கிறிஸ்பியா இருக்கும், உள்ள வெந்திருக்காது. சோ மீடியம்ல வச்சு பொறிங்க. பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்ப முறுக்கு எடுத்துடலாம். நமக்கு கிறிஸ்பியான ரிங் முறுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த முறுக்கை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.